டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலோட தல வரலாறு பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து இறைவன் சிவபெருமான் வைத்தியநாதர் என்றும் அம்பாள் தையன் ஆகி என்றும் வந்து அழைக்கவும் படுறாங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து புள்ளியிருக்கு வேலூர் என்ற பேரும் வந்து இருக்குது புல் என்ற சடாயு படவை ராஜனும் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வேதமும் வேல் என்ற முருகப்பெருமானும் ஊர்னு சொல்ற சூரியன் ஆகிய நால்வரும் இந்த தளத்தில் வந்து வழிபட்டு நலம் பெற்றதால் இந்த பேர் வந்து வந்துச்சு இந்த கோயிலின் குளம் வந்து சித்த அமிர்த குளம்னு சொல்லிட்டும் வந்து அழைப்பாங்க முக்காலத்திலலாம் வந்து இந்த குலக்கரையில் சதா அந்த முனிவர் வந்து சும்மா தவம் செஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு பாம்பு தவளை முழுங்க வந்து முயலும் போது வந்து அவற்றை வந்து சபிதான்னு சொல்லிட்டு சனா ஆனந்த முனிவர் இதன் காரணமாக தான் வந்து இன்றும் வந்து இந்த குளத்தில் வந்து தவளை பாம்பு இந்த மாதிரிலாம் வந்து காணப்படுவது இல்லைன்னு கூட வந்து சொல்லுவாங்க இந்த கோயிலில் வந்து மூலவர் சன்னதிக்கு முன்பு வந்து தங்கம் மற்றும் வெளியினால் ஆன இரண்டு கொடிமரங்கள் வந்து இருக்கு மற்ற கோயிலெல்லாம் வந்து நவக்கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் தான் வந்து இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து நவகிரகங்கள் அனைத்தும் வந்து இந்த கோயிலின் மூலவரான வைத்தியநாதரின் சன்னதிக்கு தான் வந்து நேர்கோட்டில் வந்து இறைவனின் கட்டளைக்கு பணிந்து வந்து பக்தர்கள் வந்து நோய்களையும் தோஷங்களையும் வந்து போக்குவதாக வந்து ஐதீகமும் இருக்குது இந்த கோயிலுக்கு கிழக்கில் வந்து பைரவர் மூர்த்தியும் தெற்கில் விநாயகர் மேற்கில் வீரபத்திரர் வடக்கில் வந்து காளி இந்த மாதிரி வந்து காவலும் வந்து புரிகிறாங்க தேவார பாடல் வந்து பாடப்பெற்ற தலங்களில் வந்து இதுவும் வந்து உண் ஒன்று ஐந்து பிரகாங்கல் பிரகாரங்களை கொண்ட இந்த கோயில்ல வந்து ஏழு நிலை ராஜகோபுரம் வந்து இருக்கு இது தர்மபுரி ஆதீனத்தின் கட்டுப்பாடல் தான் வந்து இந்த கோயில் வந்து இருக்கு இது வந்து நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தெட்டு நோய்களை தீக்கும் சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்து சித்தர்களின் தலைமை பீடமாக வந்து இந்த கோயில் வந்து கருதவும் படுகிறது ஆஹ் அடுத்து வந்து இந்த இங்க வந்து எத்தகைய நோய்களையும் வந்து தீப்பதற்கு இந்த புற்று மண் அபிஷேக தீர்த்தம் அபிஷேக சந்தனம் அபிஷேக விகுதி வேப்பிலை இதெல்லாம் வந்து கலந்து திருசாந்து உருண்டைன்னு சொல்லிவிட்டு தயாரித்து பக்தர்களுக்கு வந்து கொடுப்பாங்க இதை வந்து உண்பவர்களுக்கு எத்தகைய நோய்களும் நீங்கி முழு குணம் அடைவர்னு சொல்லிட்டு இங்கே வந்து வழிபடுபவர்களின் நம்பிக்கை வந்து இருக்குது தோல் நோயால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இங்கே விற்கப்படும் புனுகு எண்ணெயில் வாங்கி தேய்த்து நீராடி வந்து அஹ் இறைவனை நீங்க வழிபட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்குணும் கூட வந்து சொல்லுவாங்க இங்கு தரப்படும் பிகுதி வில்வம் அப்புறம் வந்து புற்றுமண் தைலம் இதெல்லாம் வந்து கலந்து தயாரிக்கப்படும் மருந்து தான் வந்து வெண்குஷ்ட நோய்க்கு வந்து ரொம்ப சிறந்த நிவாரணமாக வந்து இருக்கு உடல் பிணி மட்டும் இல்லை நம்மளுடைய பிறவி பிணியை கல்வி தடை குழந்தையின்மை அப்புறம் திருமண தடை தொல் தொழில் வியாபார நஷ்டம் இது அனைத்து கஷ்டங்களையும் வந்து வைத்தியநாத சுவாமி வந்து தீர்த்து வைப்பார்னு சொல்லிட்டு பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோயிலில் இருக்கும் கற்பக விநாயகர் பக்தர்களின் எத்தகைய கோரிக்கையும் வந்து நிறைவேற்றும் சக்தி கொண்டவராக இருக்கார் இங்கு உள்ள அங் அங்ககாரன் சங்கியில செவ்வாய் பகவான் சன்னதியில வந்து அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்தி பூஜைகள் வந்து செய்வாங்க இங்கு உள்ள வந்து முருகப்பெருமான் செல்வ முத்துக்குமாரர் என்று அழைக்கவும் படுகிறார் அர்த்த ஜாம பூஜையின் போது வந்து புனுகு சந்தனம் பச்சை கற்பூரம் எலுமிச்சை பன்னீர் புஷ்பம் பால் அப்புறம் வந்து பால் சாதம் இதெல்லாம் வந்து விசேஷமாக வந்து பூஜை வந்து செய்வாங்க இங்கே இருக்கும் வந்து அம்மனாக வந்து தையல் நாயகி வழிபடுவதனால் குழந்தைகளுக்கு உண்டாகும் இந்த பாலரிஷ்டம் தோஷம் வந்து நீங்கும் மருத்துவர்கள் வந்து இந்த மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் வந்து ஏராளமாக வந்து வழிபடும் ஒரு தலமாக தான் வந்து இருக்குது மொட்டையடித்தல் காது குத்துறது அன்னதானம் இந்த மாதிரிலாம் வந்து நேர்த்தி கடன்களை வந்து பக்தர்கள் வந்து செய்கிறாங்க இது இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்ரீ அந்த வைத்தியநாத திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் என்ன ஊரில் தான் வந்து இது இருக்குது இந்த கோயிலில் இருக்கும் ஊருக்கு செல்ல வந்து பேருந்து வசதிகள் அப்புறம் ஆட்டோலாம் வந்து இருக்குது ஈஸியாக போயிடலாம் இது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மதியம் பதினோரு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் அப்புறம் மாலையில் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து திறந்துருக்கும் அவ்வளோதான் இது கோயிலோட வர்றாரு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ